ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் மீட் யூஸ் பண்ணும்போது எப்படி வந்து அட்டண்டன்ஸ் ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு கூகுள் மீட் எக்ஸ்டென்ஷன் அட்டண்டன்ஸ் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. இப்போது வரக்கூடிய ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த கூகுள் மீட் அட்டண்டன்ஸ் அப்படின்ற இந்த எக்ஸ்டென்ஷனை தான் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ அந்த ஆட் டு க்ரோம் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைலாக் பாக்ஸில் ஆட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஆட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், செக் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதில் என்ன காட்டும் அப்படின்னா, ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்டென்ஷன்ஸையும் காட்டும். ஸோ அதில் வந்து கூகுள் மீட் அட்டண்டன்ஸ் அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எஸ் இருக்குது. ஸோ இது வந்து நாங்கள் பின் பண்ணிங்கன்னா இந்த டூல் பார்லேயே இது வந்து ஷோ ஆகும், ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப் எதுக்குன்னா, ஜஸ்ட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோமா இந்த எக்ஸ்டென்ஷனை இல்லையா அப்படின்றது செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான், ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து நம்ம எப்படி இது யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும். இப்போ வந்து நான் கூகுள் மீட் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆஃப்டர் இன்ஸ்டாலிங் தட் கூகுள் மீட் அட்டண்டன்ஸ் எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த டைலாக் பாக்ஸ் வந்து ஜஸ்ட் இது வந்து இக்னோர் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் லிஸ்ட்னு காமிக்குது இல்லையா, ஸோ யார் யாரெல்லாம் வந்து இந்த கிளாஸில் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஃபுல் டீடைல் இதில் வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து யாருமே மெம்பர் இல்லை, ஸோ உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு மெம்பரை ஆட் பண்ணுறேன். இந்த கிளாஸ் லிஸ்ட்னு இருக்கிறத எப்பயுமே நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிடுங்க ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஓகேவா? இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு இந்த டயலாக் பாக்ஸ் இருக்கிறது வந்து கிளாஸ் எடுக்கும்போது டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு அப்படின்னு வச்சிங்கன்னா, இந்த ஷோ ஆர் ஹைட் த அட்டண்டன்ஸ் ஃபீல்டுன்னு இருக்குல்ல, ஸோ இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஹைட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து எனேபிள் ஆகும். ஸோ அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது மட்டும் வச்சுட்டு எடுத்துட்டு இதை வந்து நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மெம்பர் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ண உடனே அவங்களுடைய நேம் வந்து அந்த கிளாஸ் லிஸ்ட்டில் ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி எல்லாருடைய நேமுமே வந்து ஷோ ஆகும். இது சேவ் பண்ணுறதுக்கு வந்து அந்த சேவ் அட்டண்டன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சிஎஸ்வி ஃபைலாக இது வந்து சேவ் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டு ப்ளஸ் அவங்களுடைய அந்த அரைவல் டைமும் காட்டுக்கும், ஓகேவா? ஸோ 12:18 கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, 12:20 பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அடுத்தது இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதாவது சேவ் அட்டண்டன்ஸ் அண்ட் HTML ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் வந்து ஒன்றும் இல்லை, அதே டேட்டாவை வேற ஒரு கிராஃபிக்கல் ஃபார்மேட்டில் இது வந்து ஜஸ்ட் ஷோ பண்ணுது. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்க எப்போ கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி டீடைல்ஸ் ஃபுல்லாகவே வந்து காட்டும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உடனே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க.